அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் குட் குரு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் யார் சிறந்த குருவாக இருப்பார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்கணும் குருவுக்கின்ற சில அமைப்புகள் இருக்குது லக்னத்தில் குரு இருக்கணும் லக்னாதிபதி கூட குரு இருக்கணும் அல்லது லக்னத்தில் புதன் இருக்கணும் லக்னாதிபதி கூட புதன் இருக்கணும் அந்த ஜாதகருக்கு ரெண்டாம் இடம் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும் அல்லது ஆன்மீக கிரகங்கள் இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்துல புதனோ சந்திரனோ சுக்கரனோ கேதுவோ இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு வாய் முகூர்த்தம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அமைப்பு இப்போது நல்ல குரு அப்படிங்கிறவர் எப்பொழுதுமே உண்மையே பேசுவவராக இருக்க வேண்டும் மாணவரை நல்ல முறையில் வழிநடத்தி நீதி நேர்மை நியாயத்தை போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்போது ஆன்மீக கிரகங்களான குரு கேது இரண்டாம் மண்டத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது குரு இருக்கலாம் அல்லது கேது இருக்கலாம் இப்போது குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கடத்தில் வேணாலும் இருக்கலாம் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கலாம் குருவும் புதனும் சேர்ந்துருந்தாலே அந்த ஜாதகருக்கு வந்து மிகப்பெரிய மதிநுட்பமான அறிவு இருக்கும் யாருடமும் இல்லாத அளவுக்கு ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போது இந்த குரு புதன் இருக்கிறவங்க காலேஜ் போய் படித்து பட்டம் வாங்கினா தான் புத்திசாலியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இவங்க வந்து படிக்காதமா இருந்தால் கூட இவர்களுக்கு வந்து விவர ஞானங்கள் அதிகமாக இருக்கும் அவேர்னஸ் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த குரு புதன் நினைவு ஜாதகத்தில் உள்ள மற்ற அமைப்புகளை சார்ந்தும் வேலை செய்கிறது பாதிக்கப்படாத குரு புதன் அவர்கள் கல்லூரியிலேயோ அல்லது பள்ளியிலேயோ மிகப்பெரிய ஆசிரியர்களாக விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது ரெண்டாவது இவங்க வந்து ப நீதி நேர்மை நாயின்னு எப்போயுமே அந்த கான்செப்டில் இருக்கிறனால தனக்கு தெரிஞ்சதை ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகரிடம் இருக்கும் ஆக எந்த வகையிலாவது குருவுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருந்தால் அவர் உண்மையிலேயே குட் குரு நன்றி வணக்கம்